ஓம் நம நாராயணா வெல்கம் டு மை கிச்சன் பாரம்பரிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஐ அம் ஸ்ரீ சரஸ்வதி காம்பர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரா என்னோட ஸ்டைல்ல நான் தம் பிரியாணி பண்ண போறேன் நாட்டுக்கோழி தம் பிரியாணி பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து வச்சிருக்கேன் இதை எடுத்து வச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் வந்து பொன்னி தான் எடுத்திருக்கிறேன் பொன்னிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அதனால பொன்னி வந்து நான் 1 கிலோ எடுத்து வச்சிருக்கேன் 1/2 கிலோ நாட்டுக்கோழிக்கு 1 கிலோ ரைஸ் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு அது அப்படியே இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் நான் குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டேன் நான் இதில் வந்து கடலெண்ணெய் வந்து குக்கிங் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து இந்த நாட்டுக்கோழியை வந்து நம்ம எண்ணெயில் குக்கரில் ஆட் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஏன்னா சிக்கன் நாட்டுக்கோழிக்கூட வந்து உப்பு இறங்கணும் அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கலாம் இப்போ வந்து நான் இந்த மாதிரி பெரிய கொஞ்சம் பாதி வாழை இலை எடுத்துட்டேன் வாழை இலை சாறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம அப்படியே பிச்சு நம்ம மிக்சரில் ஆட் பண்ணிடலாம் சின்ன ஜாரில் அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டுக்குலுக்கி ஒரு 4 ஸ்பூன் தண்ணி எடுத்துக்கலாம் இந்த சிக்கன் வந்து எப்பவும் நீங்கள் பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் சிக்கனாக இருந்தாலும் இவ்வளோ இவ்வளோ பெரிய பீஸ் எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன் ஸோ இவ்வளோ இவ்வளோ பெரிய பீஸ் எடுத்தால் பிரியாணிக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாழையில வந்து அரைச்சி வச்சு இது வந்து நம்ம ஸ்ட்ரெயினரில் ஃபில்டர் பண்ணிடலாம் இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அளவு இருக்கும் இதை நல்லா ஊற்றிடலாம் இப்போ நான் 1 கப் தேங்காய் பால் வந்து ஊற்றுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு 4 விசில் விடலாம் ஏன்னா தம் பிரியாணிலையும் நம்ம வந்து நாட்டுக்கோழி வேகும் ஏன்னா முன்னாடியே நான் ஏன் வேக வச்சேன்னா ஒவ்வொரு நாட்டுக்கோழி சீக்கிரம் வெந்துடும் ஒவ்வொன்று சீக்கிரமாக வேகாது அதனால தான் இப்போ நம்ம இதை லாக் பண்ணி 4 விசில் விட்டு நம்ம பிரியாணி சூப்பராக செஞ்சிடலாம் பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன் 100 கிராம் கடலெண்ணெய் அதே அளவு 100 கிராம் நெய் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்காக சோம்பு வந்து 1 ஸ்பூனு கபோக்கு வந்து 1/7 கல்பாசி வந்து 1 கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நான் வந்து 7 கா 15 அன்னாசி பூ வந்து பார்த்தீங்கன்னா 1/6 எடுத்திருக்கேன் சாவத்திரி 2 ட்ரை பன்னீர் ரோஸ் 1 ஸ்பூனு 2 பட்டை அப்புறம் பிரிஞ்சல் 1/6 இதெல்லாம் நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம் கருக விட்டுறாதீங்க டேஸ்ட் மாறிடும் லைட்டாக இது ஃப்ரை ஆனால் போதும் இதில் வந்து 4 பெரிய வெங்காயம் இருக்குது நீளு நீளமாக கட் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும் வெங்காயம் நல்லா இந்த அளவு பொன்னிறமாக ஆன பிறகு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும் இந்த மாதிரி பொன்னிறமாக ஆன பிறகு நான் 10 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணுறேன் அரியில் வேணாம் அப்படியே முழுசாகவே ஆட் பண்ணிடலாம் பிரியாணிலேயே நல்லா ஃப்ரை ஆகாத அந்த பச்சை மிளகாலாம் அப்படியே உடஞ்சிடும் 1/2 கிலோ பிரியாணி செய்கிறேன் அதனால தக்காளி 3 இருந்தால் போதும் அதிகமாக வந்து பிரியாணிக்கு எப்பவும் தக்காளி ஆட் பண்ணக்கூடாது இப்போ தக்காளி வந்து நான் போட்டு 2 நிமிஷம் ஆச்சு 2 நிமிஷம் ஆனோடனே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் சின்ன வெங்காயம் 1/15 வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த பச்சை வடை போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இதில் வந்து மஞ்சள் நான் ஆட் பண்ணுறேன் கரெக்டாக 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நான் 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன் நான் இதில் வந்து 1/2 கட்டு புதினா ஆட் பண்ணுறேன் இதில் 1/2 கட்டு கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணுறேன் இது வந்து ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும் ஏன்னா இதோட ஃப்ளேவர்லாம் டேஸ்ட் நிறைய கொடுக்கும் இதாகவும் கொத்தமல்லி இலைகள்லாம் ஆட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தயிர் வந்து நான் 1 கப் ஆட் பண்ணுறேன் பிரியாணி மசாலா வந்து நான் 4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் லெமன் வந்து நான் 2 ஆட் பண்ணுறேன் இதில் நிறைய பிரியாணி செய்யறதுனால இந்த 2 லெமன் ஆட் பண்ணுறேன் நாட்டுக்கோழி வந்து நல்லா வந்து தேங்காய் பால்லையும் வாழை இலைச்சாறுலையும் நல்லா வேக வச்சுருந்தேன் பாருங்க சூப்பராக வந்துருச்சு சிக்கனில் வந்து தண்ணி வந்து 1/3 டம்ளர் தண்ணி இருக்கும் இந்த தேங்காய் பாலும் வாழை இலைச்சாறு தண்ணியும் அதனால நம்ம தண்ணியை இதில் ஆட் பண்ண தேவையில்லை பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடி பிடிக்கக்கூடாது இதில் நான் ஊற வச்ச அரிசி வந்து ஆட் பண்ணுறேன் பொன்னி நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் தேவையான அளவு இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம் நான் இதில் வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் கரெக்டாக இருக்கும்
அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்றேன். கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி வெள்ளை துணியை வந்து மேல வந்து ஆட் பண்ண பாத்திரத்து மேல ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இப்படி சுருட்டிக்கோங்க, ஏன்னா கேஸ்ல பத்திக்கும். இப்படி சுருட்டிக்கிட்டு ஒரு பெரிய தாம்பளம் மாதிரி ஒன்று வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சிட்டோம்னா சுத்தமாக வந்து வெளியே வந்து அந்த ஆவியெல்லாம் போகாது. இது மேல மிளகு சீரகம் நசுக்கிறேன். கல்லை வச்சுட்டோம்னா வெயிட்டாக இருக்கும். இதை நான் சிம்மில் வச்சுட்டேன். இது வந்து நல்ல ஒரு கால் மணி நேரம் நல்லா குக் ஆகணும். இப்போ இதை மூலமாக ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. வாவ். இப்போ இதில் ஒரு கால் டம்ளர் தண்ணி தெளிச்சுட்டுக்கலாம். இது இப்போ எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம். தோசைக்கல்ல நான் ஏற்கனவே நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இந்த பக்கம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தோசைக்கல்ல இந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம். இதை அப்படியே சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல்ல மேலே நம்ம வச்சிடலாம். இரும்புக்கல்ல மேலே இதை வச்சுட்டு கரெக்டாக நம்ம வச்சுட்டு இதை பழைய மாதிரியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். ரொம்பலாம் வேணாம், ஏன்னா தோசைக்கல் வச்சுருக்கோம், அதனால அடி பிடிக்காது. இந்த அளவுக்கு இருந்த போதும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அப்படியே வேணும். நல்லா உங்களுக்கு வந்து தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். நான் 1/2 hour வந்து தம் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்துடலாம். பிரியாணி நல்லா வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். சாதம் நல்லா வெந்துருச்சு. ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான நான் நாட்டுக்கோழி தம் பிரியாணி பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களும் இதே மாதிரி இந்த சூப்பரான நாட்டுக்கோழி தம் பிரியாணியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பெரியங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க. இந்த சூப்பரான நாட்டுக்கோழி தம் பிரியாணியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நாம் சந்திக்கலாம். வணக்கம்.